இன்று தமிழர்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த்ன்றது டயஸ்போரா. இந்த கட்சியில் இருந்தால் தான் வெல்லலாம் என்கின்ற ஒரு பிம்பம் இருக்கிறது. நான் நினைக்கிறேன் வரக்கூடிய தேர்தல் வந்து அதுக்கு ஒரு தகுந்த பாடத்தை போட்டு நினைக்கிறேன். கட்சிகளுடைய பிளவு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கட்சிகளுடைய பிளவுன்னு திட்டமிட்ட பிளவு, ஆதாரபூர்வமாக திட்டம் இருந்திருக்கிறது. நீங்கள் தமிழரசு கட்சியிலிருந்து மற்ற கட்சிகள் வெளியேற வேண்டும் சொல்லி ஒட்டுமொத்த தமிழரசு கட்சியும் சேர்ந்து எடுத்த முடிவுன்னு நினைக்கிறீங்களா? ஒழுங்கான ஒரு தலைவர் இல்லை. ஒரு இனம் சார்ந்து ஒரு அரசியலை முன்னெடுக்கின்ற பொழுது அது ஒரு அந்த கட்சியினுடைய ஒரு ஒட்டுமொத்த ஒரு வரையறைக்குள் நின்று தான் செயற்பட வேணும். இங்க எந்த கட்சியும் வந்து ஒரு வரையறைக்குள் நின்று செயற்படுவதாக எனக்கு தெரியல. 5 வருஷத்துக்கு ஒரு காவலியில வந்து அடியா புடியானு டிராக்டர் ஓடுறது, அதன்றது இதன்றது, நெல் விதைக்கிறது, புல்லு வெட்டுறது, மம்படியை பிடிக்கிறது, மாவீரர் போட்ட விளக்கு ஏற்றுறது, ஐயோண்டு சரைக்கு விழுந்து அங்கே தான் நிற்கணும். அவன் மண்ணை நேசிப்பானோ மக்களை நேசிப்பானா இருக்கணும். மக்களுக்கு பொண்டாற்றவன் தான் அரசியல்வாதியாக இருக்க முடியும். வரும் ஆனால் வராதுன்ற மாதிரி சொல்லாமல் கந்தையா பாஸ்கரன் அரசியலுக்கு வருவாரா இல்லையா? கந்தையா பாஸ்கரனுக்கு அரசியல் வாரத்துக்கான இந்த வித சரி, நீங்கள் சொல்கிறீர்கள் அரசியல்வாதி மீது ஒட்டுமொத்தமாக குற்றஞ்சாட்டுகள், சரி அவர்கள் மீது தான் பழி என்று வைத்துக் கொள்ளும், என்ன பரிகாரம் இருக்கிறது? பரிகாரம் என்னன்னு சொன்னால், முதல்ல வந்து இன்று தமிழர்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த்ன்றது டயஸ்போரா. அதாவது இங்கே இருந்து குடிபெயர்ந்து போரின் காரணமாக இங்கேருந்து குடிபெயர்ந்து வெளிநாட்டில் இருக்கக்கூடிய எங்களுடைய கணிசமான ஆட்கள் நல்ல நிலைமையில் இருக்கணும். தாய் மண்ணு மீதும் தாய் மக்கள் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் மீதும் பற்றோடு இருக்கணும். உதவி செய்ய வேண்டும், ஒரு முன்னேற்ற பாதைக்கு இரண்டோணும், எங்களுக்கான ஒரு சுய கௌரவமான ஒரு அமைப்பை உருவாக்கணும் என்றதில் நிறைய பேருக்கு ஆர்வம் இருக்குது. அவர்கள் யாரும் இங்கே இருக்கக்கூடிய நம்பக்கூடியவர்களாக இல்லை. காரணம் என்னன்னு சொன்னால், ஏராளமான ஆட்களுக்கு ஏராளமான பிரச்சனைகள் நடந்திருக்குது. இந்த அரசியல் தலைமைகள் எல்லாம் சேர்ந்து ஒரு ஒழுங்கான கட்டமைப்பாக இருக்குமா இருந்தால் இதுக்கென்று சொல்லி ஒரு சென்ட்ரல் போர்ட்டோண்ட கிரியேட் பண்ணலாம். அவர்களுடைய நாடி அவர்களுடைய பணங்களை அரசாங்கத்தை நம்பியிருக்க தேவையில்லை. அவர்கிட்ட நாடி அவருடைய ஆனால் இந்த அரசாங்கத்தை நம்பிக்கை தேவையான இடத்துல கொடுக்கிறேன். மாகாண சபை ஒரு முதலமைச்சருடைய நிதிய சட்டம் மூலம் ஒன்றை கொண்டு வந்தார்கள். அதை கூட ஆளுநர் அங்கீகரிக்காத நிலையிலே புலம்பெயர் தேசத்திலிருந்து இதை கொண்டு வந்து சாத்தியப்படுத்தக்கூடிய முயற்சி எப்படி சாத்தியமா? நாங்கள் யார் எப்படி அணுகிறோம் என்றதான் இங்கே அரசியல். அப்படி கிடையாது, இல்லை அப்படி என்று இல்லை. இவ்வளவு பிரச்சனைகளையும் வந்து கடந்த காலத்தில் நடந்திருக்கக்கூடிய இந்த எக்கனாமிக்கல் கிராஸ், அதாவது இந்த பொருளாதார பிரச்சனையில் வடக்கு கிழக்கு சார்ந்திருக்கக்கூடிய மக்கள் மற்ற இடத்துல இருக்கக்கூடிய மக்களை விட ஓரளவுக்கு நல்லா இருந்தவர். ஆக குறைஞ்சது ஒரு நேரமோ ரெண்டு நேரமோ சாப்பிட்டு இரண்டக்கூடிய அளவு இருந்த இது எதால் எதனால் நடந்தேன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அரசாங்கத்தால் நடந்தேன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இப்போ இந்த அரசாங்கத்தில் இல்லை. இது புலம்பெயர்ந்த தேசத்தில் இருக்கக்கூடிய உறவுகள், இங்கே இருக்கக்கூடிய உறவுகளுக்கு அனுப்பக்கூடிய காசு இருக்கலாம், அனுப்பக்கூடிய உதவிகளாக இருக்கலாம். அதனால் இந்த மக்கள் ஒரு தென்னிலங்கையில் இருந்த இறப்பு வீதம் அந்த ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நடந்த இறப்பு வீதம் கூட இங்கே நடக்கவில்லை. இல்லை, நான் கேட்கிறேன், நீங்கள் ஒரு அமைப்பு ஒன்றை உருவாக்க போகிற, இல்லை ஒரு நிதி மூலத்தை கொண்டு வந்து ஒரு இடத்துக்கு உள்ளாலே கொண்டு வந்தால் நீங்களே பகிரப்பட போகிறது, நம்பிக்கையான ஒரு அமைப்பு உருவாக்கப்பட வேண்டும் என்ற தேவையை நீங்கள் பதிவு செய்கிறீர்கள். அந்த நம்பிக்கையான அமைப்பை உருவாக்குவதற்கு சட்ட ரீதியாக ஸ்ரீலங்காவில் அனுமதி பெற்றுக் கொள்ள முடியுமா? இங்கே இருக்கிற பிரச்சனை என்னென்றா தம்பி, சட்ட மூலமாக நிறைய விஷயங்களை அணுக முடியும். ஓகே, ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் பாராளுமன்றத்திலே ஒரு இன்னொரு மந்திரியோட கடித்து கொள்கிறார், நல்ல சண்டை பிடித்துக் கொள்கிறார். அவர் அங்கே லஞ்சுக்கு போய்களை வந்து ஒன்றையிருந்து சாப்பிடுகிறார், வெளியில் நட்பை பாராட்டுகிறார். நட்பு ரீதியாக நிறைய விடயங்களை முன்னகர்த்த முடியும். ஒன்று, ரெண்டாவது வந்து எங்களுடைய இனத்துக்கண்டு சொல்லி ஒரு எதிர்கால ஒரு வரையறை இல்லை. இப்போ ஒவ்வொரு இனத்துக்கும் அல்ல ஒரு மதத்துக்கும் ஒரு கோட்பாடு ஒரு பைப்லைன்னு சொல்லுவோம், ஒரு லைன் ஒன்று இருக்கும். அது எந்த ஆட்சிகள் மாறினாலும் அந்த பைப் அந்த அதை நோக்கித்தான் அவருடைய அரசியல் நகரம். அதுதான் அந்த ஜலார்த்தம். எங்களுடைய இந்த தமிழ் இனத்துக்கண்டு சொல்லி ஒரு 10 ஆண்டு திட்டம் இருக்கா, ஒரு 20 ஆண்டு திட்டம் இருக்கா, ஒரு 50 ஆண்டு திட்டம் இருக்கா? ஒன்றும் இல்லை. முதல்ல வந்து எங்களுடைய இனத்துக்கு ஒரு எதிர்பெறுகின்ற ஒரு 50 ஆண்டுகளுக்கான ஒரு செயல்வடிவ திட்டம். யார் ஆட்சிக்கு வந்தாலும் அந்த திட்டத்தை வந்து கண்டினியூ பண்ணணும். எங்களுக்கு நாளைக்கு என்ன செய்ய போகிறோம்னு எங்களுக்கு தெரியாது, சரிதானே? இதை என்ன செய்யணும், ஒரு புத்துஜீவிகள் குழாம் இருந்து ஒரு பைப்லைனோட கிரியேட் பண்ணணும்.
ஐந்து ஆண்டுகளுக்குள் நாங்கள் இந்த இலக்கை அடைய வேண்டும், பத்து ஆண்டுகளுக்கு இந்த இலக்கை அடைய வேண்டும், 25 ஆண்டுகளுக்கு இந்த 50 ஆண்டுகளுக்கு இதை நோக்கி பயணிக்க வேணும். அது தொழில் ரீதியாக இருக்கலாம், கல்வி ரீதியாக இருக்கலாம், அல்லது இனத்தினுடைய எதிர்கால இருக்கையாக இருக்கலாம், என்னவாக இருந்தாலும் அந்த இதில் கொண்டு போகணும். அதே மாதிரி இன்றைக்கு டயஸ்போராவில் இருக்கக்கூடிய அமைப்புகள், டயஸ்போராவில் இருக்கக்கூடிய புத்திஜீவிகள் வந்து ஏராளமான ஆட்கள் வந்து இங்கே தங்களுடைய பங்களிப்பை, தங்களுடைய அறிவுகளை இங்கே செலுத்துவதற்கு தயாராக இருக்கணும். இவையை வந்து யார் இவையை கோஆர்டினேட் பண்ணுறதுக்கு ஒரு தரம் இல்லை. என்ன நடக்குதுன்னு சொன்னால், நான் ஒரு எக்ஸ்டெண்ட் அரசியல் வந்தால் எனக்கு ஒரு 10 பேர் இருப்பினம், நீங்களும் ஒரு அரசியல் உங்களுக்கு ஒர் 5 பேர் இருப்பினம், அவை அங்கே மோதல், நீங்கள் இங்கே மோதல், சனத்தை என்ன செய்வீங்க? ஆனால் இன்னொரு விஷயம், இந்த புலம்பெயர் தேசத்திலிருந்து வரக்கூடிய பணம் சம்பந்தமாக பேசுகிற போதுதான் அங்கேருந்து காசை கொடுத்து இங்கே இருக்கக்கூடிய மக்களை வந்து அதை நம்பி வாழக்கூடிய ஒரு தலைமுறையாக மாற்றுவதற்கான முயற்சி, அல்லது இப்போ அதை நம்பி இருக்கக்கூடிய ஆக்கள் இப்போ ஒரு 3ஆம் தலைமுறை புலம்பெயர் தேசத்திலே வாழ்கிறார்கள், 4ஆம் தலைமுறையோ 5ஆம் தலைமுறையோ புலம்பெயர் தேசத்திலே வாழக்கூடியவர்கள் தாயகத்துக்கு 1 ரூபாய் கூட அனுப்ப மாட்டார்கள். இது நிச்சயமான உண்மை, நடக்கிற போது எல்லோருமே உணர்ந்து கொள்வார்கள். இப்படி ஒரு பிம்பத்தை கொடுத்து விட்டு அப்போது கைவிட போகிறோம். இல்லை, இது என்னன்னு சொன்னால், இப்போ இங்கே இருக்கிற மக்களுக்கு இங்கே ஒரு நம்பிக்கையின்மை வந்துச்சு, இந்த மண்ணிலே இனி வாழ முடியாது, இல்லை இந்த மண்ணிலே இருந்து பிரயோசனம் இல்லைன்ற ஒரு மனநிலை வந்துட்டு, கூடுதலான இளைய தலைமுறையை நீங்கள் கேட்டீங்கன்னு சொன்னால் என்ன செய்ய போகிறான்னு சொன்னால் 2 விஷயம் சொல்லிக்கணும். ஒன்று வந்து, நான் வெளிநாட்டுக்கு போக போகிறேன், அப்படி இல்லாட்டி நான் அரசாங்க உத்தியோகத்துக்கு வெயிட் பண்ணுறேன், இது ரெண்டு தான் பார்ப்பேன். கடைசி ஒரு 2-3 ஆண்டுகளில் வந்து கணிசமான ஆட்கள் வந்து புலம்பெயர்ந்து போயிட்டணும், வேறு வேறு நாடுகளுக்கு போனால், அதாவது இங்கே அவர்களுடைய இருப்புக்கு வந்து பாதுகாப்பு இல்லை, அல்லது இங்கே இருப்புக்கு வந்து எதிர்காலம் இல்லைன்ற நோக்கத்தோடு ஈவன் படித்தாக்கள் கூட நிறைய பேர் வெளிநாட்டுக்கு கல்விக்காக போயினோம், அல்லது வேறு தொழிலுக்காக போயினோம், போய்கொண்டிருக்கணும். இந்த ஆக்கள் இங்கே இந்த போக போக இந்த இடம் வந்து வறுமையாகிக்கொண்டு போகுது, வறுமையாகிக்கொண்டு போகின்ற பொழுது இங்கே ஒரு பெரிய ஒரு வெற்றிடம் பிறப்பு. அந்த வெற்றிடத்துக்கு என்ன பிளான் வச்சுக்கிறோம்? ஒரு பிளானும் இல்லை. அப்போ அந்த வெற்றிடம் ஆகின்ற பொழுது என்ன நடக்கும்? வேறு மொழிகள், வேறு கலாச்சாரங்களை கொண்ட மக்கள் வந்து அந்த இடங்களை ஃபில் பண்ணப்படும். அப்போ அந்த ஒரு அந்த பைப்லைன் சொல்லப்படுற அந்த விஷயம், இப்போ இலங்கை கூட ஒரு பைப்லைன் இருக்குது, ஒரு 25 ஆண்டுகளுக்கான பிளான் இருக்குது, ஒரு 50 ஆண்டுகளுக்கான பிளான் இருக்குது. அந்த பிளான்களுக்கு ஈஸியாக இருக்கும், அதுக்கான அது எந்த ஜனாதிபதி வந்தாலும் அந்த லைனில் தான் போகும். அப்படி என்றால் நாங்கள் எல்லோரையுமே விமர்சிக்கிறோம், அவர்களை இந்த திட்டம் இல்லை, இது சார்ந்திருக்கக்கூடிய முயற்சிகள் இல்லை என்று சொல்கிறோம். இதையெல்லாம் உருவாக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள், இப்போ அந்த கட்சியினோடு ஆதரவாளரும் இந்த கட்சியினோடு ஒரு ஆதரவாளர் கூட சேர முடியாத நிலைமை இருக்கிறது, சேர்ந்தால் அவர் துரோகி, இவர் ஏராளமான பட்டங்கள், கற்றறிந்த சமூகம் கூட அப்படி பிரிந்து நிற்கிறது, இவை எல்லாவற்றையும் சேர்த்து ஒரு தெளிவான திட்டம் ஒன்றை, வரைபொன்றை உருவாக்கக்கூடிய சாத்தியம் இருக்கிறதா? அதாவது இங்கே நிறைய இளைஞர்கள் வந்து துடிப்போடு இருக்கிறார்கள், நிறைய இளைஞர்கள் வந்து உணர்வோடு இருக்கிறார்கள், நிறைய இளைஞர்கள் வந்து மாற்றத்தை கொண்டு வர வேணும் என்ற ஒரு நோக்கத்தோடு இருக்கிறார்கள், அதுக்காக படிக்கிறார்கள். நான் இந்த நிகழ்ச்சியினூடாக கேட்கறது வந்து, ஒரு இளைய சமூகம் ஒன்று திறந்து, இப்போ பழையாக்களுடைய மைண்ட் செட்ன்றது வேறு, இப்போ இருக்கக்கூடிய எங்களுடைய அரசியல் தலைவர்களை பார்த்திங்கன்னா எல்லாம் 65, 75, 85, 90 இந்த வயசுலாம் இருக்கணும். அவர்களுடைய ஆலோசனை வந்து இன்றைக்கும் அரசியலுக்கு தேவை, அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அவருடைய ஆலோசனை வழிநடத்தக்கூடிய அளவு ஆற்றல் வந்து இளைய சமுதாயத்தில் இருப்பதாக நான் பார்க்குறேன். ஒரு இப்போ தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் பார்த்திங்கன்னா ஏராளமான அரசியல்வாதிகள் வந்து இளமாக்கம், எங்கள்கிட்ட இருக்கக்கூடியவர்கள் தான், அவர்கள் இந்த இளைய சமூகத்துக்கு வழிவிட வேண்டும், மாற்றத்தை கொண்டு வர வழி, அப்படி இல்லைன்னு சொன்னால் இளைய தலைமுறை தாங்களாக முன்வர வேண்டும். அது ஒரு கட்சியாக வரலாம், இல்லை ஒரு அமைப்பாக வேணுமோ என்னவோ வரலாம், அவர்கள் அந்த ஆற்றல் மிக்க மண்ணையும் மக்களை நேசிக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து, இளைஞர்கள் யுவதிகள் வந்து முன்னுக்கு வரணும். அவர்களால் தான் இந்த மாற்றத்தை கொண்டு வர முடியும். கடைசி வரையும் இப்போ இருக்கக்கூடிய இந்த என்ன சொல்கிற அறளவேந்த அரசியல்வாதிகளால் பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும். இதே தான் திரும்ப 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 அதே புராணத்தையும் அதே கதையும் அதே எண்ணக்கருவுடையும் தான் அவருடைய இது நகரம். இப்போது நீங்கள் குறிப்பிடுவதை போல இந்த விஷயங்களிலே மாற்றம் கொண்டு வர வேண்டும், அல்லது இந்த தவறுகள் இருக்கிறதெல்லாம் சொல்கிறீர்கள். ஒரு பொது வழியில் இந்த விஷயத்தை பேசுகிற போது அது நடக்கக்கூடிய விடயத்திற்கு, தனிப்பட்ட ரீதியில் ஒருவரையும் சந்தித்து இதுதான் பிரச்சனை, இதை புரிந்து கொள்ளுங்கள், இப்படி சிக்கல் இருக்கிறது, இப்படி ஒரு குறிப்பிட்ட ஓரளவினரை சந்தித்து அந்த விஷயங்களை தெளிவுபடுத்தி அதிலே ஒரு மாற்றத்தை கொண்டிருக்கும் வித்தியாசம் இருக்கு, நீங்கள் தனிப்பட்ட முறையில் அவர்களை சந்தித்து இந்த விஷயங்களை ஏன் தெளிவுபடுத்தக்கூடாது? ஒரு பொது வழியிலே நிறைய அரசியல் தலைவர்களை சந்திச்சிருக்கிறேன், கதைச்சிருக்கிறேன். சில பேருக்கு இதே ஆதங்கம் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களும் இருக்கிறார், அரசியல்வாதிகளும் இருக்கிறார்கள்.
இளைய தலைமுறையை கொண்ட அரசியல்வாதிகள் வந்து இதே மாற்றத்தை கொண்டு இவையோடு இருந்து ஒன்றும் செய்ய முடியாது, இவையை நம்பி பிரயோசனம் இல்லை, இவையில் எங்களை சரியாக வழிநடத்தவில்லை, சரியாக பிரயோசனப்படுத்தவில்லை என்று ஆதங்கப்படக்கூடிய அரசியல் தலைவர்களும் இருக்கிறார்கள். இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னு சொல்லிச்சுன்னால், ஒரு ஒரு எங்களுடைய மக்கள்கிட்டே ஒரு அடையாளம், இந்த இந்த கட்சியில் இருந்தால் தான் வெல்லலாம் என்கின்ற ஒரு பிம்பம் இருக்கிறது. அது முதல் தவறான கருத்து. இந்த இந்த சின்னத்தை போட்டிட்டால் தான் வெல், ஒரு சிறந்த அரசியல்வாதியாக இருந்தாலும் கூட அவர் வெளியில் வந்து தன்னிச்சையாக செயற்பட முடியாது. என் அவருடைய மனநிலை எப்படி இருக்கும்னா, இந்த சின்னத்தில் இருந்தால் தான் நான் இந்த இடத்துல வெற்றி பெற முடியுமான்னு சொல்லி அந்த சிந்தனையை முதலுடைய கோணம். நான் நினைக்கிறேன் வரக்கூடிய தேர்தல் வந்து அதுக்கு ஒரு தகுந்த பாடத்தை போகட்டுமான் நினைக்கிறேன். இப்போ அந்த தேர்தல் பாடம் புகட்டும் என்று சொல்லப்படுகிறது, இந்த கட்சிகளுடைய பிரிவு என்ற விஷயம் இருக்கிறது. பட்டம் யோசித்துக் கொள்ள வேண்டும். தனக்கான உயரம் என்பது நூலிலும் சேர்த்து இருக்கிறது. தனியே பட்டம் நூலில்லாவிட்டால் அவ்வளவு தூரம் போக முடியாது. கட்சிகளுடைய பிளவு நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? கட்சிகளுக்கு பிளவான திட்டமிட்ட பிளவு. கட்சிகளுக்குள் ஏற்கனவே பல ஆண்டுகளாக பல பூசல்கள் இருந்து கொண்டு வந்தது. இப்போ ஒரு கணிசமான கட்சி வழியில் போய் ஒன்றாக இருக்கிறது. அந்த கணிசமான கட்சிகளில் நிறைய பூசல்கள் இருக்கிறது. அதுவும் வந்து ஒரு நீண்ட காலம் ஒன்றித்து பயணிக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பு அல்ல. அதை தாண்டி இந்த கட்சியை பிளவுபடுத்தி தமிழர் கட்சியை தனிமைப்படுத்த வேண்டுமென்ற ஒரு அஜெண்டா 100% முழுமையடைந்திருக்கிறது. அது நிச்சயமாக நீங்கள் உறுதிப்படுத்துகிறோம் அப்படின்னு என்ன பார்க்குறீங்க? இல்லை, ஆதாரபூர்வமாக திட்டம் இருந்திருக்கிறது. நீங்கள் தமிழரசு கட்சியிலிருந்து மற்ற கட்சிகள் வெளியேற வேண்டும்னு சொல்லி ஒட்டுமொத்த தமிழரசு கட்சியும் சேர்ந்து எடுத்த முடிவுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அப்படினாலே செய்திகளிலே வந்த விடயங்கள் அல்லது இந்த ஏனைய கட்சிகளும் இந்த கட்சிகளும் ஆரம்பத்திலேருந்து முரண்பாட்டில் இருந்தது. பொறுப்புகள் தர வேண்டும், சிலவற்றை பகிர வேண்டும், நாங்கள் தான் பேச்சாளர், இவர் பேச்சாளர் கிடையாது, இப்படியெல்லாம் ஆரம்பத்தில் முரண்பாட்டு. என்னன்னு சொல்லிச்சுன்னா, ஒரு ஒரு கட்சி அல்லது ஒரு குழு ஒரு அமைப்பு இருக்கின்ற பொழுது சில முடிவுகளை வந்து குழுவாக கூட்டாகத்தான் எடுக்க முடியும், தனிமனிதராக எடுக்க முடியாது. ஒரு குழுவாக இருந்து கொண்டு தனிமனிதர் தனி நபர் ஒரு முடிவு எடுப்பாராக இருந்தால் அங்கே கூட்டாக இருக்க முடியாது. அப்படி தனிநபரை குற்றம் சாட்டுகிறார்கள். அதே போலதான் அந்த கூட்டமைப்பிலிருந்து விலகிறக்கூடிய சில கட்சிகளும் தனித்தனியாக சில வெளிநாட்டு தூதுவர்களை சந்திக்கிறார்கள். தாங்கள் தான் இந்த பதவி அங்கதான் அவர்களை நியாயப்படுத்துகிறார். அதைத்தான் நான் ஆரம்பத்திலே சொன்னது போல், உங்களுக்கு ஒழுங்கான ஒரு தலைவர் இல்லை. ஒரு ஒரு கட்சி இருக்கிறது. அந்த கட்சியில் ஒரு சம்பவம் நடக்கிறேன்னு சொன்னால் அது தலைவருடைய அனுமதியோடு அந்த குழு. ஒரு அரசியல் கட்சி எப்படி இருக்கணுமான்னு சொல்லி சொன்னால், ஒரு தலைவர், அது கீழே வந்து ஒரு ஆலோசனை குழாம், ஒவ்வொரு துறைகளுக்கு ஒவ்வொரு குழுக்கள் இருக்க வேண்டும். என்ன செய்கிறன்னு சொன்னாலும் தலைவருக்கு தெரியாமல் தலைவருடைய அப்ரூவல் இல்லாமல். இப்போ நீங்கள் இங்கே ஒரு கேமரா வேண்டுறீங்க, நீங்கள் அக்கௌண்ட் அப்ரூவல் இல்லாமல் வாங்க முடியுமா? அப்போ அவர் போய் வாங்கி போட்டு வந்து வாங்கிட்டேன்னு சொல்ல முடியுமா? ஒரு ஒரு கட்சியில் இருக்கிறீங்கள், நானா போய் ஒருவரை சந்திப்பதும், அதை பிறகு ஊடகங்களை பார்த்து மற்ற சக கட்சி பிரமுகர்கள் கேட்கின்ற பொழுது அவருக்கு உணர்வு ஒரு ஒரு இது இருக்கும். இல்லை, எல்லா கட்சிகளும் இதை செய்தது தானே? அதுதான் சொல்ல, அந்த கட்டுக்கோப்பற்ற தலைமை தான் இதற்கு காரணம். உங்களுக்கு சொல்றது விளங்க இல்லை. ஒரு தலைமை, ஒரு 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 அமைப்பு இல்லைன்ற ஒரு ஒழுங்கான கட்டமைப்பு இல்லை. இவர் இதை செய்யலாம், இவர் இதை செய்யக்கூடாது, இவருக்கு தான் இந்த அதிகாரம் இருக்குது, இவருக்கு யார் அப்ரூவன், இவர் யார் அந்த உரிமையை கொடுக்கறது? தலைவருக்கு தலைவரோட போன் அடித்து கலைக்க முடியுமோ? யார் முடிவெடுக்கிறது? ஒரு இனம் சார்ந்து ஒரு அரசியலை முன்னெடுக்கின்ற பொழுது அது ஒரு அந்த கட்சியினுடைய ஒரு ஒட்டுமொத்த ஒரு வரையறைக்குள் நின்று தான் செயற்பட வேணும். இங்கே எந்த கட்சியும் வந்து ஒரு வரையறைக்குள் நின்று செயற்படுவதாக எனக்கு தெரியல. சரி, அப்படி இருந்தால் நீங்கள் யாரை நீங்கள் கைகாட்ட சொன்னால் ஒரு தலைவராக்க வேண்டும் அல்லது அந்த தகுதி? நிறைய பேர் துறைகளில் இருக்கணும், நிறைய பேர் எதிர்காலத்தை வழிநடத்தக்கூடிய நிறைய பேர் இருக்கணும், நிறைய பேரோட கதைக்கிறோம். இளைஞர்கள் எனக்கு விருப்பம், என்னுடைய தனிப்பட்ட விருப்பம் வந்து இவ எல்லாரையும் விடுங்க. இளைஞர்களுடைய சிந்தனை எண்ணோட்டம் என்பது மாறுபட்டது. சேர்ந்து பயணிக்கக்கூடிய, விட்டு கொடுக்கக்கூடிய, இந்த மண்ணை நேசிக்கக்கூடிய, இந்த மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று எண்ணக்கூடிய, களவுகள், லஞ்சங்கள், காசுகள், பதவிகள் ஆசைக்கு அப்பாற்பட்ட இளைஞர்கள், சமூக சேவர்கள் ஏராளமான இருக்கு. அவையெல்லாம் ஒன்று திரட்டணும், அவையெல்லாம் ஒரு குடைகள வரணும், அவையில வச்சுக்கொண்டு இந்த மண்ணில் ஒரு முன்னுதாரணமான ஒரு அரசியல் கட்சி உருவாக்கணும். முன்னுதாரணமாக இருக்கணும். இந்த கட்சி, இந்த அமைப்பு இப்படி இருக்கிறது, இப்படி செயற்படுகிறது, இப்படி மக்களுக்கு தொண்டாற்றுகிறது என்று சொல்லி மாகாணங்கள் தோறும் அதுக்கு காரியாலயங்கள் இருக்கணும், மாவட்டங்கள் தோறும் அதுக்கு காரியாலயங்கள் செயற்பாட்டாளர்கள் இருக்கணும், ஒரு பரந்தப்பட்ட அரசியலை முன்னெடுக்கணும். தனியாக தேர்தல் அரசியல் மட்டுமல்ல, ஒரு மக்கள் ஒரு 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 இடத்திலே ஒரு இறந்து விட்டார்,
அங்கே முன்னுக்கு நின்று பணியாற்றக்கூடியது என்னுடைய எங்களுடைய அரசியல் தொண்டர்களாக இருக்கணும். அப்படியான ஒரு அரசியல் கட்டமைப்பு உருவாக்கணும். ஐயோண்டு சரைக்கு விழுந்தால் அங்கே அவர் தான் நிற்கணும். அவன் மண்ணை நேசிப்பானோ மக்களை நேசிப்பானா இருக்கணும். இது 5 வருஷத்துக்கு ஒருக்கா வழியில் வந்து பாம்பு புத்துக்குள்ளேருந்து வழியில் வந்துட்டு போகிற மாதிரி 5 வருஷத்துக்கு ஒருக்கா வழியில் வந்து அடியா பிடியாண்டு டிராக்டர் ஓடுறது அதன்றது இதன்றது நெல் விதைக்கிறது புல் வெட்டுறது மம்படியை பிடிக்கிறது மாவீர போட்டு விளக்கு ஏற்றுறது அதை செய்கிறது இதை செய்கிறது இரண்டி போட்டு படத்தை காட்டி போட்டு இரண்டி போட்டு அப்புறம் அப்படியே போய் தங்கட தங்கட தொழிலை பார்த்து கொண்டு இருக்கிறதுக்கெல்லாம் அரசியல் அரசியல்வாதி என்றவன் வந்து தன்னை அர்ப்பணித்து என்னத்துக்கு நான் இப்போ இங்கேயெல்லாம் வந்து எப்படி என்ன சொல்லிச்சுன்னா ஒரு அரசியல் வந்து ஒரு நோக்கோடு ஒரு இலக்கோடு இதை அடையணும் என்னத்தை அடையணும் பதவி அடையணும் பணத்தை அடையணும் அதை அடையணும் அந்த எண்ணங்களே இருக்கக்கூடாது. மக்களுக்கு தொண்டாற்றவன் தான் அரசியல்வாதியாக இருக்க முடியும். மண்ணை நேசிக்கக்கூடியவன் தான் அரசியல்வாதியாக இருக்க முடியும். வெளிப்படையாக சும்மா கதைச்சி போட்டு உள்ளால வர மாதிரி எல்லாம் வந்து அரசியலுக்கு சரி வராது. சரி, இறுதியாக இந்த விஷயத்தை நாங்கள் முடிக்கலாம்னு நினைக்கிறேன். பணத்தினால் எல்லாவற்றையும் மாற்றும் பகற்கன ஒன்றை பாஸ்கரன் காண்கிறாரா? இல்லை, பணத்தினால் இப்போ அதுதான் நீங்கள் நினைக்கிறேன். கடைசி தேர்தலில் கூட அதே சில நேரங்களில் நானும் யோசிப்பேன். இந்த அண்டைய நாடுகளில் இருக்கக்கூடிய அரசியல் வந்து நம்ம நாட்டுக்கும் பூந்துட்டு கொண்ட மாதிரி சில இடங்களில் இருக்க குவாட்டர் கொடுக்குறது பிரியாணி கொடுக்குறது 5000 ரூபா கொடுக்குறது 10000 ரூபா கொடுக்குறது விளக்கில் அடித்து சத்தியம் பண்ணுற இந்த மாதிரியான சிஸ்டங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இங்கேயும் வந்துருமோன்னு பயமாக இருக்குது. பணத்தை வச்சு அரசியல் செய்கிறதுக்கு நான் அரசியல் செய்கிறதுக்கும் இல்லை பணத்தை வச்சு அரசியல் செய்கிறதுக்கும் இல்லை. மக்கள் மத்தியில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். இளைஞர் மத்தியிலே வந்து ஒரு எதிர்காலத்தை சிந்திக்கக்கூடிய ஒரு செயல் வடிவத்தை கொடுக்க வேணும். என்னென்னு சொல்லி சொன்னால் எங்களுடைய எதிர்காலம் எங்களுடைய இளைஞர்களையில் அடுத்த தலைமுறைகிட்ட இருக்குது. இந்த தலைமுறையை வந்து நீங்கள் திருத்தவே முடியாது. நான் எப்போவுமே எங்கேயுமே சொல்கிறது வந்து இந்த தலைமுறையை நீங்கள் திருத்தவே முடியாது. பஸ்ஸில் போயிக்கல பஸ்ஸுக்கில் இருந்து வெத்தில வாக்க போட்டு இப்படி துப்புவினா பின்னுக்கு வந்து காரில் விழும். அல்லது போத்தில் இப்படி எறிவினா பஸ்ஸுக்கில் இருந்தால் பின்னுக்கு வந்து காரில் அடிக்கும். ஒரு சாப்பாடு கடைக்கு போனால் 10 பலகாரத்தை வச்சிருப்பினா அவர் வருவர் ஒன்று அமர்த்துவர் மூன்று அமர்த்தி போட்டு 4 எடுப்பார் திரும்ப அதை கொண்டு அப்படியே திரும்பி அங்கே வைப்பினோம் திரும்ப அதை கொண்டு வந்து இன்னொருத்தர் கொடுப்பார். இந்த இதை மாற்றுறது அவ்வளோ ஈஸி இல்லை. ஆனால் எங்கேருந்து மாற்றலாம்னு சொல்லி சொன்னால் இன்னொரு 20 வருஷத்துக்கு நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னு சொன்னால் அடுத்த தலைமுறையை நீங்கள் மாற்றலாம். பாலர் வகுப்பிலேருந்து மாற்றணும். பாலர் வகுப்பிலேருந்து கற்றுக் கொடுக்கணும். பிள்ளைக்கு இதில் கஞ்சல் போடாத, இதுதான் சிவப்பு லைட், இதில் நின்று தான் போகணும், இதில் எச்சில் துப்பாத, இதில் இதை செய்யாத, இப்படி கொண்டு வந்து ஒரு 20 வருஷம் நீங்கள் கடுமையாக உழைச்சிங்கன்னு சொன்னால் 20 வருஷத்தில் ஒரு மாற்றம் கொண்ட சமுதாயத்தை உருவாக்க முடியும். இப்போ இருக்கிறாங்க நீங்கள் மாதமானே வரும் ஆனால் வராதுன்ற மாதிரி சொல்லாமல் கந்தையா பாஸ்கரன் அரசியலுக்கு வருவாரா இல்லையா? கந்தையா பாஸ்கரனுக்கு அரசியல் வாரத்துக்கான எந்த வித அஜெண்டாவும் இல்லை, தேவையும் இல்லை. ஆனால் இன்றைக்கும் நான் மக்களோடும் மக்களுக்காக நின்று நான் இப்போ சமீப காலமாக இல்லை நான் போர் நடக்கிற காலத்திலேருந்தே இங்கே வந்து ஆக்களுக்கு நிறைய தொண்டு விளையாட்டி கொண்டு இருக்கிறேன். அது எல்லாருக்கும் தெரியும். நிறைய விஷயங்களை செஞ்சு கொண்டும் இருக்கிறோம். அரசியலுக்கு வாரத்துக்கான தொண்டல்ல மக்கள் மீது வைத்திருக்கக்கூடிய பற்றினுடையதும் எனக்காக என்னுடைய மண் விடிவுக்காக இந்த மண்ணை விட்டு எத்தனையோ பேர் வந்து இந்த மண்ணோடு மண்ணாக இருக்கணும் அவைக்கு ஆற்றக்கூடிய ஒரு நன்றி கடனாக நான் இதை பார்க்குறேன். அதை தாண்டி எந்த ஒரு அரசியலுமே. சரி, பல்வேறு விஷயமான கேள்விகள் கேட்க வேண்டியிருந்தது. நான் முதல்ல கேட்டாலும் இந்த நேரம் ஒன்று தரணும் இந்த விஷயங்களை பேசணும்னு கேட்டாலும் கடத்தரம் மறுக்கப்பட்டு கொண்டிருந்தது. ஆனால் இந்த விஷயங்களை இப்போது பேச வேண்டிய தேவை வந்திருக்கு. நிறைய விஷயங்களை பேசியிருக்கிறோம். நேரம் ஒதுக்கி அமைக்க நன்றிகள். நன்றி. இன்றைய நாளில் திரு கந்தையா பாஸ்கரன் அவர்கள் பல பேருக்கு இருந்திருக்கக்கூடிய கேள்வி, அரசியலுக்கு வருவாரா இல்லையா, ஏன் இப்படி வேலை செய்கிறார், சமூக வலைத்தளங்களில் இந்த பதிவுகள்லாம் ஏன் இடப்படுகிறது, இப்போது இந்த நகர்வுகள்லாம் என்ன நடக்கிறது, இப்படி பல்வேறுபட்ட கேள்விகள் நிறைய பேருக்கு இருந்தது. அவர்களுக்கு ஒரு பதில் தரக்கூடிய ஒரு வழியாக இந்த நிகழ்ச்சி இருந்திருக்கும் என்ற நம்பிக்கையில் வருகிற வாரம் இன்னும் காத்திரமான கேள்விகளோடு இன்னும் அதிகளோடு சந்திக்கலாம். அதுவரை விடைபெறுகிறோம். வணக்கம்.